ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக பல விஷயங்களை வந்து நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. அதையவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பழமொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி பழமொழிகள் வந்து எதற்காக சொல்லப்பட்டது, அதுக்காக என்ன பயன், அதனால் நம்ம என்ன யூஸ் ஆகிறோம், அதை வச்சு நம்ம என்ன மாதிரியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறோம், அது எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களில் நம்ம சிக்கிடக்கூடாது, நல்ல வாழ்க்கை முறையை வந்து நம்ம வாழணும், நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான், எதிர்கால சந்ததியர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் முன்னோர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் கூட அதை நம்ம சரியான வழியில் புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயங்கள் அவங்க நல்லதுக்கு சொன்னதே வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு தவறான வழியில் செயல்பட்டுருக்கோமா, அதனால் நம்ம எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கா, என்னடா நம்ம நல்லதுக்காக சொல்லி வச்சதையும் கூட நம்ம தவறாக புரிஞ்சதுனால அது சரியாக பயன்படுத்தப்படாமல் போனதா அப்படிங்கிற பற்றின சின்ன கான்வர்சேஷன் தான் வந்து இந்த கான்வர்சேஷன். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் பில்லியனே குணா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். டெய்லி ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தாங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளுக்கு நீங்கள் ஒரு மகனாக பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான், நம்ம சரியாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம கரெக்டாக செயல்படுத்தி கொண்டு போக முடியும். இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால தான் நம்ம பில்லியன் குணா சேனலில் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றின கண்டென்ட்டை மட்டும் நம்ம பேசிக்காக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். செல்ஃப் டெவலப்மெண்ட் ஐடியாஸ் சம்மந்தப்பட்டது இது பல வகையான டாப்பிக்கை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். பிஸ்னஸ் ஐடியாஸு, பிஸ்னஸ் எப்படி செயல்படுத்துறது போன்ற ஏ டு செட் நம்ம லைஃப்பில் வந்து அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் எல்லா பற்றின சொல்யூஷன் நம்ம சைடில் பல புக்ஸை ரெஃபர் பண்ணி பல பெரியவர்கள் சொன்ன விஷயங்களை வந்து ரெஃபர் பண்ணி அது ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோஸ் தான் வந்து நிறைய போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பல கல்ச்சரல் ஃபேமிலி, பெரிய கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு இருக்கிற ஃபேமிலி உட்பட பல விதமான குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து பல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக பல பெரியவர்கள் சொன்ன பழமொழிகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து வாழ்க்கையில் ஒரு தத்துவமாக எடுத்துக்கிட்டே வாழ்ந்துட்டுருக்கிறவங்க நிறையா ஃபேமிலியை வந்து நம்ம பார்க்கலாம். அது நம்மளுக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட நிறையா ஃபேமிலியில் அதை பின்பற்றிட்டு தான் வந்துருக்காங்க. ஏன் நம்மளே கூட இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கிறக்காக கூட சில விஷயம் பண்ணாமல் இருப்போம். ஏன்னா நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி சில விஷயங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஏன் நம்ம வாழ்க்கையில் அதை தவறாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் சில பேர் இல்லை பல பேர் வந்து தோல்வியை அடைஞ்சிட்ருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிற பற்றின சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். அந்த வகையில் நான் சொல்ல போகிற சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பழமொழி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பேராசை பெரு நஷ்டம். இது ஒரு வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற டாப்பிக்கு, அதனால தான் வந்து இந்த பழமொழியை நான் எடுத்துக்கிட்டேன். பேராசை பெரு நஷ்டம் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரியோர்கள் நமக்காக சொல்லப்பட்ட விஷயம்ங்க. இது ஒன்றும் தப்பே கிடையாது. பேராசைப்பட்டால் கண்டிப்பாக பெரிய நஷ்டத்தை வந்து நம்ம சந்திப்போம். அதனால் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே அப்படி புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறதுனாலயே பல பேர் வந்து பெரிய கனவுகளையும் வச்சுக்கிறது இல்லை. பெரிய அளவில் அவங்கள முன்னேற்றிக்கிறதுக்குரிய ஐடியாஸை அவங்க பண்ணாமல் அவங்களுக்குள்ள அளவுக்கு அவங்க வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. இதனாலயே என்ன ஆகுது அப்படின்னா, பல திறமைகள் இருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் அவங்க பெரிய லெவலில் போக முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ இந்த பழமொழியை பற்றின ஒரு சின்ன இதை வந்து பார்ப்போம். பேராசை பெரு நஷ்டம், பேராசை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பேராசை அப்படிங்கிறது ஒரு நபருக்கு எது பேராசையாக இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் ரிவர்ஸாக திங்க் பண்ணி பார்ப்போம். பேராசை அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 20,000 சேலரி வாங்குகிற ஒரு நபராக இருப்பீங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அது தகுதிக்கு மீறின ஆசை, அதனால் அது பேராசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு கற்பிச்சிருக்காங்க. அப்போது பேராசைங்கிறது எப்படி எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இன்கம் பேஸ் பண்ணியிருக்கு. அது வந்து உங்கள் சுய டெவலப்மெண்ட் பற்றிய ஒரு விஷயத்தை குறிக்குது. அப்போது அந்த பொருளை ஆசைப்படுறதுக்கு உங்களுக்கு அந்த தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேராசை பெரு நஷ்டம். அப்போது உங்கள் தகுதிக்கு மீறின ஒரு பொருளை நீங்கள் வாங்கும்போது அது பெரு நஷ்டத்தில் போய் முடியுது. நீங்கள் அந்த பேராசையினால்
நீங்கள் 20,000 ரூபா சேலரி வாங்கிட்டு ஒரு 50,000 ரூபா பொருளுக்கு மேலே ஆசைப்பட்டு அதில் போய் இஎம்ஐயில் பண்ணி உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து பேராசி பெருநஷ்டம். உங்கள் தகுதி என்னவோ அதுக்குரிய அளவுக்கு நீங்கள் ஆசைப்படுங்க அப்படின்னு சொன்னதை வந்து நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு பெரிய ஆசைப்படாமையே வாழ்ந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது வந்து முன்னோர்கள் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்திக்கிங்க அப்படிங்கிற இன்டைரக்டாக அவங்க சொன்ன விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் பெரிய ஆசைப்படுறது தப்பு இல்லை, அது பெரு நஷ்டமாகாமல் நீங்கள் ஆசைப்படுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் பெரிய பொருளை ஆசைப்படலாம், நீங்கள் ஒரு 1 கோடி ரூபா போட்டு வீடு கட்டணும்னு ஆசைப்படலாம், ஒரு பிஎம்டபிள்யூ கார் மேலே ஆசைப்படலாம், நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணாலும் ஆசைப்படலாம். ஆனால் அந்த ஆசை நிறைவேற்றக்கூடிய தகுதியை நீங்கள் வளர்த்திக்கணும். அந்த பெருமைக்குரிய நபராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஒழுக்கத்தையும் சுய டெவலப்மெண்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அந்த தகுதி உங்கள்கிட்ட இருக்கா, அந்த இன்கம் உங்கள்கிட்ட இருக்கா, அங்கே அந்த பொருளாதார வசதிகள் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துட்டு அந்த சூழலை வந்து நீங்கள் வளர்த்திக்கணும். அப்போது உங்களுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியும் நீங்கள் வளர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் ஆசைப்படுற அந்த 1 கோடி ரூபா வீடாக இருந்தாலும் காராக இருந்தாலும் அது பேராசையாக இருக்காது. அப்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுய டெவலப்மெண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய இன்கம் ஜென்ரேஷன் அதிகப்படுத்தும் போது அது வந்து பெரிய ஒரு பேராசையாக இருக்காது, அது நஷ்டமும் ஆக போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் டெவலப்மெண்ட் ஆகும்போது அது நஷ்டமாக ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது ஒரு விஷயமே இல்லை, அதையே நினச்சி நீங்கள் உங்கள் மனசை வந்து டம்ப் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சே பல நண்பர்கள் பெரியவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேண்டாம் வேண்டாம், ஒருத்தர் ஆசைப்படுவார் இதை பண்ணலாம் அப்படின்னு, இந்த பிஸ்னஸை நம்ம பெரிய லெவலில் போகணும் அப்படின்னா ஒரு 50 லாக் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா, 50 லட்சமா என்னோடய தகுதியே 5 லட்சம் தான், அதுக்கு 50 லட்சரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லியே வந்து அவங்களுக்கு திறமை இருந்தாலும் கூட ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த விஷயத்தை ட்ரை பண்ணாமல் விட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு திங்கிங்க்கு அந்த மாதிரி ஒரு ப்ராவப்ஸ் பழமொழிகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பை வந்து நம்ம டம்ப் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தகுதியை வளர்த்திக்கிங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணும்போது அது பெரிய வெற்றியை அடைய முடியும். அப்படி பெரிய வெற்றியை அடைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஆசைப்படுற எந்த பொருளாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது பேராசையாக இருக்காது, அது பெரிய நஷ்டத்தையும் தராது என்று இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதே வந்து இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து நெக்ஸ்ட் டாபிக் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து எங்கள் சேனலை வந்து பாருங்கள். நன்றி.